என்ன சாவெல்லாம் பிடிச்சிட்டு வந்துக்கிறீங்க? இன்னைக்கு சாவில் ஞாபகம் இருக்கிறதுக்கு பிடிச்சிட்டு வந்து புத்து கண்ணுகிட்ட இது எதுக்க இருக்கிறேன்னா, இது எதுக்க இருக்கிறேன்னா, காட்டு பகுதியில் இருக்கிறதுனால பாம்பு பூசி நம்ம கண்ணுக்கு தெம்படாத இருக்கிறதுக்காக. இது வருஷத்தில் ஒரு நாளைக்கு நம்ம கோழி பறிக்கிற குஞ்சலை விட்டு வருஷம் ஒரு நாளைக்கு இது மாதிரி நாங்கள் அறுப்போம். அதுக்காக இன்னைக்கு அறுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். பார்க்கலாம் வாங்க. பொங்கல் வைக்க தேவையில்ல, நம்ம சும்மா கற்பூரம் பத்திரிச்சு போட்டு சாமி கும்பிட்றோம். இப்படி கும்பிட்றதுனால காட்டு பகுதியில் இருக்கிறதுனால ஒரு பாம்பு பூச்சி நம்ம தண்ணி காட்டாது இருக்கிறதுக்காக. அது எதுக்கு அந்த கவுரு? இது பூநூல் மாதிரி, நாம் கல்யாணத்துக்கு பூநூல் போடுவோமா, அது மாதிரி இது தண்ணி புத்துக்கு இது உகந்தது, அதனால் பூநூல் மாதிரி போட்டு நம்ம ஒரு இது பண்ணுறோம். கொசைக்கு நாக கண்ணா நாக தோசை இருக்கிறவங்க புத்து கண்ணுக்கு பேர் பூசை பண்ணுவாங்க. அது மாதிரி தான் நாம்பளும் இது ஒரு தோசத்துக்காக நம்ம பாம்பு பூசி நம்ம காட்டு கண்ணில் காட்டாத வைக்கிறதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். பாம்பு பூசி கண்ணில் காட்டக்கூடாது. பாம்பு பூ அப்படி இப்படி பாம்பு பூசி கண்ணில் காட்டக்கூடாது. பாம்பு பூசி இப்படி பாம்பு பூசி கண்ணில் காட்டக்கூடாது. சோசி செல்லத்துக்கு காட்டக்கூடாது. வச்ச கணக்கில் பாம்பு பூசி கண்ணில் காட்டக்கூடாது. பக்கத்தில் வந்து ஸ்டாப் பண்ணுவோம். கோழி பிள்ளை அழகாக தொழுத்து பிடிச்சி வருஷம் வந்து பிறகு நாளைக்கும் ஒரு பாம்பு பூச்சி எந்த ஒரு பிள்ளைங்களுக்கு பிறகு பெரியவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத பார்த்துக்கணும். ஏமா தண்ணி ஆகிக்கல புள்ள அப்ப அம்மா தண்ணி கட் பண்ணு.